என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? ஷோவோட நீங்க நடிச்ச அனுபவத்தை பத்தி சொல்ல முடியுமா சுந்தர் கேட்டிருக்காங்க. ஷோவோட நான் நடிச்சிருக்கேன், ஐ திங்க் ரெண்டு படம், மொஹபத் பீ டுக்ல அப்புறம் இன்னொரு படம் பண்ணேன். அவர் ஒரு மாமனிதர், அவரை பத்தி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்ல டைரக்டர் அண்ட் நல்ல நண்பர், நல்ல தமாஷா பேசுவார். சார், திரை வாழ்க்கையில நீங்க கடைபிடித்த நல்ல பழக்கங்கள் என்னென்னு கல்யாணி கேட்டிருக்காங்க. கூடிய வரைக்கும் ஷூட்டிங்க்கு கரெக்டான நேரத்தில் போறது, மற்றவங்களுடைய நடிப்பை விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது, நம்முடைய ஷார்ட் வரத்துக்கு தாமதமானால் அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக நினைக்காமல் நாம் அந்த நேரத்துக்கு பணம் வாங்குகிறோம். அதனால் எவ்வளவு தாமதமானாலும் பொறுமையோடு உட்கார்ந்து நம்முடைய வேஷத்தை செஞ்சுட்டு வரணும். சார், நீங்கள் நிறைய படங்களில் காமெடி காட்சிகளில் வாயில் குதிரை ஓட்டுறீங்களே, அது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சையதபாஸ் கேட்டிருக்காங்க. குதிரையை பார்த்ததுலேருந்து தான். பாலச்சந்தர் சார் படத்தில் ஏன் நீங்கள் நடிக்கலைன்னு சரவணன் கேட்டிருக்காங்க. ஏன் நடிக்கலை? அவரில் கூப்பிடணும் சார். ஜோதிடம் உண்மையான சுபாஷ் கேட்டிருக்காங்க. ஜோதிடம் பற்றிய உண்மை தான், ஜோதிடமே உண்மை தானே. ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை ஒரு வீடியோவாக பதிவிட்டால் வருங்கால சந்ததிக்கு அது உதவியாக இருக்குமே, அதை செய்வீங்களான்னு விநாயகர் பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கு நிறையா பேர் இருக்காங்க, இது காலம் கடந்த ஒரு ஆசையாக நான் நினைக்கிறேன். பண்ணியிருந்தால் ஏற்கனவே பண்ணியிருக்கணும், இப்போ டூ லேட். நீங்கள் ஏன் ஒரு படத்தில் கூட கதாநாயகனாக நடிக்கலைன்னு முகமது கேட்டிருக்காங்க. இந்த கதாநாயகனை வச்சு படம் எடுக்க யாரும் முன் வரல, அதனால தான். குச்சி ஊன்ற வயசுலயும் நடிப்பேன்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் ஏன் நடிக்கிறதுலேருந்து விலகினீங்கன்னு பால விவேக் கேட்டிருக்காங்க. குச்சி ஊன்ற வயசு வரைக்கும் நடிப்பேன்னு நான் சொல்லலை, என்னுடைய ஜோசியர் சொன்னார். அது வரைக்கும் நீ நடிப்பே, மற்றவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகி போனால் கூட நீ மட்டும் இருப்பேன்னு சொன்னார். கூடிய வரைக்கும் அது உண்மை தானே. இப்போ எனக்கு 86 வயசு ஆகுது, 81 வயசு வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேனே, அது போதும். நீங்கள் யாரை ரோல் மாடலாக நினைக்கிறீங்கன்னு சந்திரசேகர் கேட்டிருக்காரு. சொன்னால் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. என்னுடைய ரோல் மாடல் நான் தான். நகைச்சுவை வேடங்களில் நடிச்சிட்டு இருந்த நீங்கள் முள்ளும் மலரும் படத்தில் ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பீங்க, ஏன் அந்த கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணீங்கன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நான் என்ன சார் பண்ணுறது, கதை எப்படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நடிக்கணும், நடிச்சாச்சு, அவ்வளோதான். சார், நடிக்கிறத தாண்டி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவோ இல்லை டைரக்ட் பண்ணவோ நினச்சிருக்கீங்களா? அதுக்கான வாய்ப்புகள் வந்ததானு ஐயப்பன் கேட்டிருக்காங்க. ஒரு தொழிலை ஒழுங்காக செஞ்சால் போதும்னு நினைக்கிறவன் நான். ஆக்டர் சத்யராஜ் கூட நீங்கள் நடித்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கன்னு ராஜாகுமார் கேட்டிருக்காங்க. நான் எல்லோரும் கூட நடித்தது நிறைவாக தான் இருக்குது. இதை வந்து பிரித்து சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தரும் நல்ல நடிகர்கள் தான், நல்ல நண்பர்கள் தான், நல்லா பழகிறவங்க தான், நாங்களாம் ரொம்ப ஜாலியாக தான் இருப்போம். டைரக்டர் ராமநாராயணனோட இயக்கத்தில் நீங்கள் நடித்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அவர் ஒரே நேரத்தில் 3 படங்கள் இயக்குவார், அந்த 3 படங்களையும் நீங்கள் நடிப்பீங்க, அந்த அனுபவத்தை பற்றியும் ஷேர் பண்ணுங்கன்னு திருநாவுக்கரசு கேட்டிருக்காரு. ராமநாராயணன் ஒரு அருமையான டைரக்டர், மிக அருமையான ஒரு நண்பர். முதல் படத்துலேயே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நட்பு உருவாயிடுச்சு. என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணுவார். அதனால் அவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் முக்கால்வாசி நான் இருப்பேன். கடைசியாக அவரை இழந்தது எனக்கு பெரிய துக்கத்தை கொடுத்தது. சார், உங்களுக்கும் கவுண்டமணி சாருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சண்டை வந்தது உண்மையானு விக்னேஷ் கேட்டிருக்காங்க. கிடையவே கிடையாது. நான் எந்த நடிகரோடையும் சண்டை போட்டதில்லை, எந்த நடிகரும் என்னோட சண்டை போட்டதும் கிடையாது, இது பொய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட முள்ளுமலரும் படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கன்னு வசந்த் கேட்டிருக்காங்க. அனுபவம்னா எனக்கு புரியல. சாதாரணமாக ஷூட்டிங்கில் சக நடிகர்களோடு நம்ம நட்பாக பழகுவோம், ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா ஜாலியாக பேசுவோம், அவ்வளவுதான். ஸோ எல்லாம் நல்ல மாதிரியாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும். அதனால் அவர் நல்லவர், அதனால் பழகினோம். ஆக்டர் ஐஎஸ்ஆருக்கு உங்களுக்கும் இருக்கிற நட்பை பற்றி சொல்லுங்கன்னு செல்வகுமார் கேட்டிருக்காங்க. நல்ல நட்பு இருந்தது,
பாவம் காலம் அவரை கூப்பிட்டுருச்சு. மிக சிறந்த காமெடியன் அவர். அவர் கூட எனக்கு நெருக்கமான நட்பு இருந்தது. பாவம் அகால மரணம் அடைஞ்சிட்டார். எனக்கு அது இன்னும் வேதனையாக தான் இருக்குது. குணச்சித்திர நடிகர்களில் உங்களை ரொம்பவும் கவர்ந்தது எஸ்வி ரங்காராவ் தானேன்னு சங்கர் கேட்டிருக்காங்க. அவரோட நடிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சது. அவர் வந்து என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் தெலுங்கு கற்றுங்க, தெலுங்கு ஃபீல்டுக்கு வந்துருக்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னார். அதையெல்லாம் ஒரு அன்புக்காக அஃபெக்ஷனுக்காக சொல்கிறது தான். ரொம்ப நல்ல மனிதர் எங்களை பொறுத்த வரைக்கும், மரியாதையாக இருப்பார். தமிழ் படம் பார்ட் ஒன்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் நடித்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு அனில் பிரகாஷ் கேட்டிருக்காங்க. எனக்கே விசித்திரமாக இருந்தது. அந்த தமிழ் படங்கிற படத்தில் எனக்கு பேச வந்தாங்க. அப்போ நான் என்ன விஷயம் கேட்டபோது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுனாங்க. என்ன சார் தப்பு பண்ணுறீங்களே, இந்த வயசில் என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. இல்லை இல்லை, மனோபாலா பாஸ்கர் இவங்களெலாம் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு. அப்படிலாம் நானும் பண்ணுறேன்ல. அதனால் எந்த பாத்திரம் வந்தாலும் ஏற்றுக்கணும். ஆனால் கூடிய வரைக்கும் அதுக்கு பொருத்தமாகவும் இருக்கிறதா பார்த்துக்கணும். அதனால தான் முதல்ல கொஞ்சம் பயந்தேன். அப்புறம் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு படுதைரியமாயிடுச்சு. சார், உங்களுடைய பார்வையில் தமிழ் சினிமா பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்கன்னு பிரேமானந்த் கேட்டிருக்காங்க. சினிமாங்கிறது வாழ்க்கையில் ஒரு அம்சமாக ஆகிப்போச்சு. சினிமா ஒரு நல்ல மீடியம். நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கும் நல்ல நல்ல கருத்துக்களை உருவாக்குறதுக்கும் சினிமா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு சொல்லணும். அதனால் நல்ல சினிமாக்கள் நிறைய வரணும். அது வந்து ஒரு படிப்பினையாக சொல்லி கொடுக்கூடாது, ஒரு கதை ரூபமாக எல்லோரும் உணர்கிற அளவுக்கு அந்த கதையுடைய அம்சம் அப்படி இருக்கணும். அது இங்கே படிப்பினையாக சொன்னாக்க யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பொழுதுபோக்கு அம்சம் இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் நம்மிடையே பல கஷ்டப்படுற குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சீப்பான பொழுதுபோக்கு, அதிக செலவு இல்லாமல் பொழுதுபோக்கணும், மனசு நிம்மதி அடையணும்னா சினிமா அதுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனம். ஆகவே நல்ல படங்களை நிச்சயமாக வரவேற்பு இருக்கும். நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும். செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.